Hi friends, in this video, we have Yamaha MT-15 BS6 detailed first ride review. If you have any questions in the previous video's comment section, you can see the detailed ride review. So, this is the Yamaha MT-15 BS6. So, BS6 is a super color scheme. So, MT-15 BS6 is the updates. The overall performance is better. BS4 is better. All of you can see the detailed first ride review. வண்டியோட லுக்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்போர்ட்டியா இருக்கு. ஒரு நல்ல ஷார்ப்பான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த கலர் ஸ்கீம்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கலர் ஸ்கீம்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அலாய்ஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல வருது, அது வந்து நல்லா ரேடியம் கலர்ல இருக்கு அப்படின்றதுனால நைட் டைம்ல பாக்குறதுக்கும் உங்களுக்கு செம்மையா இருக்கும். வண்டியோட ஃபிட் பினிஷை பொறுத்த வரைக்கும் டீசென்டா இருக்கு. R15 Version 3 ஃபிட் பினிஷ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா MT-15 ஃபிட் பினிஷ் நல்லா கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. சோ அந்த ஃபிட் அப்படின்றது சரி இல்ல, அது கொஞ்சம் அவங்க வர்க் பண்ணிருக்கலாம். வண்டியில கொடுத்துருக்க சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க. என்ஜின் கில் சுவிட்ச் இருக்கு, இக்னிஷன் சுவிட்ச் இருக்கு, ஹை பீம் லோ பீம் இதுலயே பாஸ் சுவிட்ச் வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஹார்ன் இருக்கு, இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. சோ ஹார்ன் வந்து கீழே கொடுத்துட்டு இண்டிகேட்டர்ஸ் மேல கொடுத்துருக்கலாம், ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். சோ வண்டியோட ஓவரால் ஃபிட் பினிஷ் பொறுத்த வரைக்கும் டீசென்டா இருக்கு, பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. சுவிட்சஸ் நல்லா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. சோ MT-15 BS6ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். BS6 அப்படின்றதுனால வண்டிக்கு வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ், ஆக்சிஜன் சென்சார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. வண்டியோட பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்ல மாற்றங்கள் வந்திருக்கு. பவர் அண்ட் டார்க் வந்து கம்மியா இருக்கு. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கலர் ஸ்கீம்ல வருது BS6ல. வண்டியோட ரியர் டயர்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே 140/70 தான், ஆனா ரேடியல் டயர் செட்டப்ல வருது. அப்புறம் MT-15 BS6ல என்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ சைடு ஸ்டாண்ட் போட்டு நம்ம வண்டி ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஆஃப் ஆயிடும். அது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர். வண்டியோட ஹெட் லாம்ப் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் LED செட்டப் கொடுத்திருக்காங்க. LED DRLs ஓட சேர்த்து ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்ல இருக்கு. பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ ஹெட் லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரீச் விசிபிலிட்டி கொடுக்கும் தான் நான் எதிர்பார்க்கறேன். ஆனா இது ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்ல வருது அப்படின்றதுனால ஒரு பிராடான விசிபிலிட்டி இருக்குமா அப்படின்றது தெரியல, நேரோவா தான் இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன். சோ அந்த டிசைன்காக ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு வைட் ஸ்ப்ரெட் ரீச் கொடுக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன்ல தான் வருது. சோ இண்டிகேட்டர்ஸ் கண்டிப்பா LED ல கொடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு கண்டிப்பா அதை கொடுத்துருக்கலாம். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் LCD யூனிட் கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல வந்து செம்ம ரீடபிளா இருக்கும். ஒரு நிறைய டீடைல்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரா இருக்கு. ஓடோமீட்டர் இருக்கு, ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்கு, டாக்கோமீட்டர் இருக்கு, ஸ்பீடோமீட்டர், ஃபியூயல் கேஜ் இருக்கு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோட வருது. அப்புறம் இதுல வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் வரதுனால VVA இண்டிகேட்டரும் வரும். அப்புறம் ABS இண்டிகேட்டர் இருக்கு, பாஸ் லைட் இண்டிகேட்டர் இருக்கு, என்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இருக்கு, என்ஜின் மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் இருக்கு. ஒரு நிறைய டீடைல்ஸ் கொடுக்குற நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியில வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதை டெஸ்ட் பண்ணிடலாம். வண்டி நியூட்ரல்ல இருக்கு, சைட் ஸ்டாண்ட் வந்து ஆன்ல இல்ல. சைட் ஸ்டாண்ட் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டனா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என் ஃப்ரெண்டோட பைக் தான். ஸோ MT-15 வந்து கிராஷ் கார்டு வராது அப்படின்றதுனால அவர் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காரு. அது வந்து 1000 ரூபீஸ் அது. நீங்க MT-15 வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம், அதை வாங்கிக்கலாம். ஸோ MT-15 என்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். வண்டியோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 17-inch 10-spoke அலாய் செட்டப் கொடுத்துருக்காங்க, 100/80 செக்ஷன். டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 282mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பைப்ரே கேலிபர்ஸோட வருது. சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல 41mm திக்கான சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் பொறுத்த வரைக்கும் அதே 10-spoke அலாய் செட்டப் தான், 17-inch வீல்ஸ் தான் வருது. 140/70 செக்ஷன் ரேடியல் டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 220mm நிசன் கேலிபர்ஸோட வருது. சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. MT-15 BS6
சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் யூனிட்டோட வருது. டுவல் சேனல் ஏபிஎஸ் யூனிட் கொடுத்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த பிரைசிங்க்கும் கண்டிப்பா டுவல் சேனல் பண்ணிருக்கலாம், ஆனா கொடுக்கல. வண்டியோட ஃபியூயல் கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லிட்டர் ஃபியூயல் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் கெபாசிட்டின்றது 10 லிட்டர்ன்றது கம்மி தான். ஆனா MT15 மைலேஜ் நான் BS4லயே டெஸ்ட் பண்ணும் போது 47 KMPL எனக்கு கொடுச்சு ஹைவேல. சோ இதுல வந்து பவர் அண்ட் டார்க் கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். மேபி ஹைவேல வந்து 50 KMPL கொடுக்கலாம். ரைடர் சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 810 mm வருது. என் ஹைட் வந்து 5'6", எனக்கு வந்து மேனேஜபிளா தான் இருக்கு. சோ நீங்க வந்து 5'4" இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிளா இருக்கும். டாலர் ரைடர்ஸ்க்கும் MT15 நல்லா சூட் ஆகும். சீட் குஷனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஹைவேல கொஞ்சம் லாங் ரைட்ஸ் எல்லாம் போகும்போது கண்டிப்பா வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகுது. பில்லியன் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்டான சீட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி கம்ஃபர்ட் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா கிராப் ரெயில் நல்லா கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே வந்து கிராப் ரெயில் நல்லா கொடுத்துருக்காங்க. சோ பில்லியன் சீட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஃபேமிலி கம்ஃபர்ட்டாவும் வந்திருக்கும், செம்மையா இருந்திருக்கும். அது வண்டியோட எக்ஸாஸ்ட் பொறுத்த வரைக்கும் R15 version 3 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா பிளாக் டவுட்டா இருக்கு, கொஞ்சம் வந்து குரோம் பினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. MT15 BS6 ஓட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. MT15 BS6 பவர் பண்றது ஒரு 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-valve என்ஜின். பவர் அண்ட் டார்க்ல வந்து மாற்றங்கள் வந்திருக்கு. BS6ல பவரும் டார்க்கும் கம்மியாயிருக்கு. பவரை பொறுத்த வரைக்கும் 18.5 PS, டார்க் வந்து 13.9 Nm. சோ வண்டியோட பவர் அண்ட் டார்க்கும் கம்மியாயிருக்கு. சோ BS6 யமஹா MT15 ஓட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, வண்டியோட ஹேண்ட்லிங் பிரேக்கிங் BS4 ஓட பெட்டரா இருக்கா இல்ல எப்படின்றத என்னோட ஃபர்ஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்கலாம் வாங்க. வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்ன்றது நல்லா இருக்கு. ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா BS4 வந்து இதோட பெட்டரா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. BS4 வந்து இதோட ஒரு நல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. BS4ஓட இனிஷியல் பிக்கப் வந்து இதோட பெட்டரா இருந்துச்சு. டார்க் கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கிளீனா ஃபீல் ஆகுது. மிட் ரேஞ்ச் நல்லா ஸ்டேபிளா சாலிடா இருக்கு. 80-90ல வைப்ரேஷன் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மினிமலா இருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து தாராளமா 80-90ல போலாம். வண்டியோட ஐடியல் ஹைவே க்ரூசிங் பொறுத்த வரைக்கும் 95-105 km போகும்போது வண்டி நல்லா ஸ்டேபிளா இருக்கு, சாலிடா இருக்கு, வைப்ரேஷன் லெவல்ஸும் கம்மியா இருக்கு அந்த ஸ்பீட்ஸ்ல. டாப் எண்ட பொறுத்த வரைக்கும் 123 ரீச் பண்ண, இன்னும் ரீச் பண்ணலாம், நம்ம திரும்ப டெஸ்ட் பண்ணலாம் எவ்வளவு போகுது அப்படின்றத பாத்திரலாம். ஆனா வண்டியோட பவரும் குறைச்சிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கிளீனா ஃபீல் ஆகுற மாதிரி தான் இருக்கு. வண்டியோட கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஸ்லிப் கிளச் தான். ஸோ வண்டியோட கியர் பாக்ஸும் சரி கிளச்சும் சரி செம்ம லைட்டாக இருக்கு, செம்ம ஸ்மூத் ஷிஃப்டிங்காக இருக்கு. ஈஸியாக ரைட் பண்ணலாம் டிராஃபிக்லேயும் சரி ஹைவேலையும் சரி. ஹேண்டில் பாஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா அப்ரைட்டாக இருக்கு, நிமிந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ சிட்டியில் ரைட் பண்ணும்போதும் சரி ஹைவே க்ரூசிங்க்கும் சரி ஈஸியாகவே இருக்கும். வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டான சஸ்பென்ஷன் செட்டப்பாக தான் இருக்கு. ஆனால் பின்னாடி இருக்க மோனோஷாக் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மோசமான ரோட்டில் ஓட்டுறோம் இல்லை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் ஏற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி அந்த ஃபீட்பேக் அப்படின்றது தெரியும்.
ஆனா வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. MT15 பொறுத்த வரைக்கும் வண்டியோட வெயிட் வந்து 138 kgs. ஸோ இதனால என்ன விஷயம் அப்படின்னா, ஹைவேல போகும்போது வண்டி கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ 120+ நம்ம கிராஸ் ஆகிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை. ஒரு லாரியோ இல்லை ஒரு பெரிய வண்டியோ கிராஸ் ஆகுது அப்படின்னா லைட்டாக அந்த ஷேக்குன்றது ஃபீல் ஆகுது. டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்டிஃபான ஃப்ரேம் தான். ஆனால் வண்டி ரொம்ப லைட் அப்படின்றதுனால ஹைவே ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகலாம் இல்லை. வண்டியோட சீட் குஷ்னிங், ரைடர் சீட் குஷ்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் லாங் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது, எனக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபுட்பேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரியர் செட்டாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ கார்னரிங் பண்ணும்போதுலாம் செம்ம ஸ்டேபிளாக இருக்குது, வண்டியும் நல்லா லைட்டாக இருக்குது, வீல் பேஸும் கம்மி அப்படின்றதுனால செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது. வண்டியோட டயர்ஸும் வந்து நல்ல ரோட் க்ரிப் இருக்குது அப்படின்றதுனால ரைட் கான்ஃபிடென்ஸ் வந்து செம்மையாக இருக்குது வண்டியில். வண்டியோட சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ன் வந்து மேலே கொடுத்துருவாங்க, இண்டிகேட்டர்ஸ் கீழே கொடுத்துருவாங்க. அது வந்து ஹார்ன் அவங்க கீழே கொடுத்துருக்கலாம், ஏன்னா யூஸ்வலாக வந்து எல்லா வண்டியிலுமே ஹார்ன்றது கீழே இருக்கும், இண்டிகேட்டர் மேலே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். வைப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வண்டியில் 4000 to 5000 ஆர்பிஎம் ரேஞ்சில் ஹேண்டில் பாஸில் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது, ஃபுட் பைக்ஸில் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ மொத்த ஆர்பிஎம் ரேஞ்சில் வந்து வைப்ரேஷன்ஸுன்றது பெருசாக இல்லை. அப்புறம் MT15 R15 version 3 ரெண்டுலேயுமே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் இருக்குது. ஸோ 7000 RPM நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா விவிஐ வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸுன்றது டாப் எண்ட்லேயும் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது MT15லேயும். வண்டியில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங்னு எனக்கு வந்து எதுவும் பெருசாக ஃபீல் ஆகலை. நான் ஹையாக ரிவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30-40 kilometers ரைட் பண்ணிட்டேன் இந்த வண்டியை. இருந்தாலுமே எனக்கு ஹீட்டிங்லாம் எதுவும் பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. மேபி டிராஃபிக்கில் ரொம்ப அதிகமாக நம்ம ஓட்டணும் அப்படின்னா ஹீட்டிங் ஃபீல் ஆகலாம். ஆனால் வண்டியில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்றதுனால ரேடியேட்டர் வந்து இன்ஜினை வந்து சீக்கிரமாக கூல் ஆக்கிடும். வண்டி வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் ஹைட் வந்து 5'6", எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5'4" இருக்கவங்களுக்கே வந்து MT15 செட் ஆகும். நம்ம வந்து சீட் ஹைட் 8-10 mm இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க வேணாம். ஸோ ஒன்ஸ் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா மேனேஜபிளாக தான் இருக்கும். வண்டியோட வெயிட்டும் கம்மி அப்படின்றதுனால ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம், மேனேஜபிளாக இருக்கும். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் யூனிட்ல வருது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது, ஒரு நல்ல ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. ஆனால் டுவெல் சேனல் ஏபிஎஸ் யூனிட் கொடுத்துருந்தா இன்னும் சேஃப்டியாக இருந்திருக்கும், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு கண்டிப்பாக டுவெல் சேனல் ஏபிஎஸ் யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 170 mm கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டீசெண்டான டாலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ரைடர் அண்ட் பில்லியன் போகும்போது பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏற்றினாலும் சரி எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. வண்டியில் வீல் பேஸும் கம்மி அப்படின்றதுனால டேர்னிங் ரேடியஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு கம்மியான டேர்னிங் ரேடியஸ் இருக்கும், ஈஸியாக யூ-டர்ன் போட்டுக்கலாம். ஸோ வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். MT15 வந்து சிட்டியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. வண்டியெல்லாம் லைட்டாக இருக்குது, ஹேண்டில் பாஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா அப்ரைட்டாக தான் இருக்குது. முன்னாடி லீன் பண்ணுற மாதிரியோ இல்லை லைட்டாக கம்மிட்டடாகவோ அந்த மாதிரி இல்லை. என் ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, 5'6" என் ஹைட்டு. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, சிட்டி ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரியர்வியூ மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன்ஸ் வந்து ரியர்வியூ மிரர்ஸில் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இந்த ரியர்வியூ மிரர் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல ஸ்டைலிஷாக இருக்க ஒழிய அந்தளவுக்கு ஒரு விசிபிலிட்டின்றது இல்லை, ரொம்ப கிளியராக வந்து பின்னாடி என்ன வருது அப்படின்றது தெரில. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் வந்து மிரர்ஸ்லேயே வந்து ரீச் ஆகுது அப்படின்றதுனால ஒரு கிளியர் விசிபிலிட்டி
N5ஓட இனிஷியல் பிக்கப் வந்து சூப்பரா இருக்கு. ஒரு பக்கா சிட்டி ஓரியண்டட் பைக், வண்டியோட வீல் பேஸும் கம்மி அப்படின்றதுனால சிட்டி ஹேண்ட்லிங்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். வண்டியோட மிட் ரேஞ்சும் நல்லா இருக்கு, 90-100ல தாராளமா வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போலாம். ஆனா வண்டியோட டாப் எண்ட் பொறுத்த வரைக்கும் BS4 கம்பேர் பண்ணும்போது BS6ல வந்து கம்மியானது கிளீனா ஃபீல் ஆகுது. ஏன்னா BS4ல நான் ஹைவேல ரைட் பண்ணும்போது ஈஸியா 130 ரீச் ஆகும், ஆனா இப்போ வந்து இது 125 தான் மேக்ஸிமம் ரீச் ஆச்சு. ஸோ டாப் எண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை MT15ல. வண்டியோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 170,000 ரூபீஸ் ஆன் ரோட் சென்னை. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு கண்டிப்பா MT15க்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் யூனிட் கொடுத்துருக்கலாம் BS6ல. ஸோ இந்த 150cc செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் வேணும், பாக்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவா இருக்கணும், ஒரு நேக்கட் பைக் வேணும், சிட்டி ஹேண்ட்லிங் வந்து செம்மையா இருக்கணும், ஹைவேல ரைட் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஒரு நல்ல ஸ்போர்ட்டியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க யமஹா MT15 BS6 கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட யமஹா MT15 BS6 ஓட டீடைல் ரைட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க MT15 BS6 பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.